हलो फ्रेंड्स वेलकम टू माय यूट्यूब चैनल इनकी नम्बर वह कोमाकी शोरूम पेरम्बलूर पेपर मिल्स रोड पकमाकी शोरूम नम्बर इनकी वह इतने नियर बैन पाती कोरटूर पकटूर ऐना वर इवेंगे एरिया पकड़ वो सो इं वो नम्बर कोमाकी शोरूम हई स्पीड मॉडल वो नम्बर वो चेक पड़पर ओके நம்மளுக்காக एक्सप्लेन பண்றதுக்காக நம்ம bro ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இங்க நம்மளுக்காக एक्सप्लेन பண்றன்னு சொல்லி இருக்காரு வாங்க bro நீங்க என்ன பண்றீங்க நான் இங்க மெக்கானிக்கா வர்க் பண்றேன் சார் மெக்கானிக்கா ம் சூப்பர் ஒரு மெக்கானிக் கிட்ட கேட்டா தான் வந்து இந்த வண்டியோட மொத்த டீடைல்ஸ்மே தெரியும் சரி சொல்லுங்க சார் சோ இது என்ன மாடல் இது மாடல் பார்த்தா SC மாடல் சார் இது இது வந்து கொமாக்கி SC அப்படிங்கற மாடல் இதுதான் வந்து இவங்களோட டாப் ஸ்பீட் மாடல் இதுக்கு அடுத்து ஒரு மாடல் வர போகுது பட் இப்போதைக்கு இதுதான் வந்து டாப் ஸ்பீட் மாடல் சரிங்க சார் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் லைட்டா சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இந்த கொமாக்கின்றது என்ன பிராண்ட் இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதுல புதுசா இருக்கு கொமாக்கின்றது இது வந்து எந்த ஊர் எந்த ஆரிஜின் இந்தியன் கம்பெனி மாதிரி தெரியல இது இது கொமாக்கின்றது ஜப்பான் கோலாபரேஷன் சார் ஃபுல்லா இந்த மேனுஃபேக்சரிங் அசெம்பிள்லாம் இந்த மோட்டார் பேட்டரி கண்ட்ரோலர் பார்த்தனா ஃபுல்லா இது ஜப்பான்லேருந்து தான் கோலாபரேஷன் ஆகுது அசம்பல் ஃபுல்லாக டெல்லியில் ஆகுது இந்தியன் மேக்கில் ஓகே ஸோ இது வந்து கொமாக்கின்றது வந்து ஒரு ஜப்பானீஸ் பேஸ்டு கம்பெனி ஓகேங்களா சைனீஸ்ன்னு குழப்பிக்காதீங்க இது ஒரு ஜப்பானீஸ் பிராண்ட் இது ஸோ ஜப்பானீஸ்னால் மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ இவங்க வந்து இந்தியாவோட டைஅப் வச்சு இவங்க டெல்லியில் இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருக்காங்க ஆமாம் சார் எஸ் சார் ஓகே ஸோ அங்கே வந்து இதோட பேட்டரி மற்றும் இதோட பார்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து அசம்பிள் பண்ணி இங்கே விற்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஸோ இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லுங்கள் சார் இது ஹை ஸ்பீட் மாடல்ங்க இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஸோ இது என்ன மோட்டர் ஹப் மோட்டர் கொடுக்காங்க ஹப் மோட்டர் வந்து 3000 வாட்ஸ் மோட்டர் சார் இது 3 கிலோ வாட்ஸ் மோட்டர் ஓகே வாட்ஸ் வந்து 3000 வாட்ஸ் தான் கிலோ வாட்ஸும் 3 கிலோ வாட்ஸ் 3 கிலோ வாட்ஸ் மோட்டர் ஓகே பேட்டரி என்ன கெப்பாசிட்டி பேட்டரி வந்து 72 வோல்ட் 41 ஏஹெச் கிலோ வாட் வந்து 2.95 கிலோ வாட் 2.95 கிலோ வாட் இருக்கையிலேயே பெரிய பேட்டரின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3 கிலோ வாட் பேட்டரி ஓகேங்களா 3 கிலோ வாட் பெரிய பேட்டரி ஒன்று கொடுக்குறாங்க இது ரிமூவபிளா நான் ரிமூவபிள் ரிமூவ் பண்ணலாம் அப்படியே நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஓகே 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 அதை தவிர இந்த மாடல் வந்து எவ்வளோ ஸ்பீட் போகும் ஹை ஸ்பீடு சொல்கிறீங்க எவ்வளோ ஸ்பீடு போகுது இது ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா 75-80 கிட்ட வரும் ஸ்பீடு ஒவ்வொரு மாடலையும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் ஒன்ல பார்த்தீங்கன்னா 25-30 ஸ்பீடு ஒன்ல வந்து 35 கிலோமீட்டர்ஸ் போகும் எவ்வளோ ரேஞ்ச் போகும் ரேஞ்ச் வந்து அதில் 130 வரைக்கும் போகும் 130-140 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஒன்ல 130 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் ஒன்ல போனீங்கன்னா ஓகே ஒன்ல போட்டோம் ஓகே செகண்ட் ரேஞ்ச் வந்து செகண்ட்ல வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் அது ஸ்பீடு வந்து 45-50 கிட்ட வரும் ஸ்பீடு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் கிலோமீட்டர் வரும் எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும் அது 100 ப்ளஸ்ஸே வரும் 100 ப்ளஸ்க்குனா கரெக்ட் ஓகே 100 ப்ளஸ் வரும் தேர்ட் வந்து 75-80 கிட்ட வரும் ஸ்பீடு 75-80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுங்களா 75-80 கிட்ட வரும் ஓகே நீங்கள் அதில் போனீங்கன்னா 80-85 வரும் கிலோமீட்டர் ஓகே இது பேட்டரி வந்து இவங்களோட ஓன் மேடுங்களா இது இல்லை இது வந்து வேற பேரண்ட் வேற கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குறீங்களா இல்லை ஓன் தான் சார் கொமாக்கியோட கொமாக்கி ஆமாம் கொமாக்கியோட பிராண்ட் தான் ஓகே ஆனால் பேட்டரி வந்து இங்கே நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்களா டெல்லியில் ஆ டெல்லியில் அசம்பிள் ஆகும் ஓகே ஓகே பொருள்லாம் அங்கே தான் வருது ஆனால் அசம்பிள் ஃபுல்லாக டெல்லியில் தான் ஆகும் டெல்லியில் தான் ஓகே ஸோ இந்த வண்டியோட வாரண்டி பற்றி சொல்லுங்கள் வண்டி வாரண்டினா பேட்டரிக்கு 3 இயர்ஸ் வரும் சார் வாரண்டி பேட்டரிக்கு 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் வாரண்டி வரும் 3 இயர்ஸ் வித் ரீப்ளேஸபிளா இல்லை 2 இயர்ஸில் வந்து பேட்டரி உள்ள பொருள் செல்லு தான் வீக் ஆகும் அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க உள்ள நீங்கள் பேட்டரியே சுத்தமாக அவுட் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது எந்த பீரியட்குள்ளே பண்ணுவாங்க அது பேட்டரிக்கு அப்போ அப்போ செக் பண்ணும்போது தான் தெரியும் 2 இயர்ஸ்க்குள்ளே பண்ணுவாங்களா இல்லை 3 இயர்ஸ் வரைக்கும் 2 இயர்ஸ்க்குள்ளே ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது பேட்டரி செல் ரியலே அவங்க வீக் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க 2 இயர்ஸ்க்குள்ளே ஓகேங்களா அது சார்ஜஸ்ல எதுவுமே கிடையாது அதில் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது ஸோ 3 இயர்ஸ்க்குள்ளனா சர்வீஸ் மட்டும் 3 இயர்ஸ்க்குள்ளே ஆமாம் 1 இயருக்கு அப்புறம் சர்வீஸ் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1 இயர் சர்வீஸ் வாரண்டி வரும் சர்வீஸ் வாரண்டி வரும் ஓகே என்னோட சரி 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் வந்து ஒத்த பைசா வாங்க மாட்டீங்க ஆமாம் செல்லில் போனாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆமாம் ஓகே இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பேட்டரியில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணி தருவீங்களா இல்லை பேட்டரி ஓவராலாக நாங்கள் மாற்றணுமா இல்லை அதை சர்வீஸ் பண்ணி தருவோம் நாங்கள் அதை சர்வீஸ் பண்ணி பார்ப்போம் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணால் தான் தெரியும் அது செக் பண்ணிவிட்டு அது திருப்பி மறுபடியும் இதுவாகுதுன்னா அப்போ பேட்டரி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்
செக்னா எங்கே பண்ணுவீங்களா? டெல்லியில். டெல்லியில் தான் நாங்கள் பண்ணுவோம், டெல்லியில் தான் பண்ணுவோம். ஓகே. அங்கே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. நீங்கள் இங்கே வந்து ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் ஃபால்ட்டு வந்தால் தான் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் மாற்றி தர மாதிரி இருக்கும் பேட்டரி. அப்படி இல்லை நீங்கள் ஓட்டலாம், பிரச்சனை கிடையாது. பேட்டரி லைஃப் வரும், நம்ம சார்ஜ் கரெக்டாக போட்டு கரெக்டாக எடுத்தோன்னா பேட்டரி 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் லைஃப் வரும். பேட்டரி லைஃப் நம்ம நாமளாக 1 hour 2 hour சார்ஜ் போட்டு இது பண்ணால் தான் பேட்டரி லைஃப் குறைய ஆரம்பிக்கும். சீக்கிரமாக 3 இயர்ஸ்க்குள்ளேயே போய்டும் அந்தமாரிலாம் பேட்டரி வரும், ஃபால்ட் வரும். ஓகே. நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் இருக்குது அதில். சரி, இப்போ சப்போஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை, பேட்டரி வீக் ஆகிடுச்சு அப்படின்னா அது மோஸ்ட்லி செல் தான் டேமேஜ் ஆகிருக்கும். ஆமாம், செல் தான் டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ அந்த செல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குனா எவ்வளோ காஸ்ட் ஆகும் எல்லாமே சேர்த்து? பேட்டரி, பேட்டரியில் ஒரு செல் மட்டும், இப்போ ஒரு 2-3 செல் வீக்காக இருக்குது, அந்த செல்லை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ சார்ஜ் ஆகும்? 200 அதுமாரி ஆகும். 200 சர்வீஸ் சார்ஜோடவா? எல்லாமே சேர்த்து சார்ஜ் அதில் பார்த்தோம்னா 1500 அதுமாரி ஆகும். ஓகே, சர்வீஸ் சார்ஜோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 தான் ஆகும் எல்லாமே சேர்த்து. ஓகே. இதோட பேட்டரியோட ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ? காஸ்ட்டு 40-45 வரும். இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 45,000. இது வந்து லித்தியம் அயனா இல்லை என்எம்சியா இல்லை லித்தியம் பாஸ்பரஸ் பேட்டரியா? லித்தியம் அயன், லித்தியம் அயன் பேட்டரி அதான் இப்போ வந்துருக்கு. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பேட்டரியோட சார்ஜிங் டைம் 4-5 hours. 4-5 hours தான் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ். ஆமாம், இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இது. 4-5 hours நார்மலாக சின்ன சார்ஜர் கொடுத்து இது பண்ணால் அது 6-8 hours ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுக்குறது. 4-5 hours சார்ஜ் ஆகிடும் சீக்கிரம். ஓ, இது கொடுக்குறதே ஃபாஸ்ட் சார்ஜர் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் பேட்டரி வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அது இந்த பேட்டரியே நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜரிங்க கொடுக்குறீங்க, அதனால அந்த கருத்து வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது 1 hour 2 hour தான் அது ஃபாஸ்ட் சார்ஜிங் கணக்கே வரும். அந்த இதில் ஏறினாதான் பேட்டரி வீக் ஆகும், சீக்கிரமாக ஏறாது டவுன் ஆகுது அந்தமாரி தான் அதுதான் வீக் ஆகும். இது 5 hours டைமிங் கொடுக்குறோம்னா நாங்கள் அந்த 5 hours அந்த பேட்டரி கெப்பாசிட்டி கோசம் தான் 5 hours கொடுக்குறது டைமிங். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நார்மல் தான் அது. ஓகே. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிசி சார்ஜிங் மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடில் வராது, இது ஏசி சார்ஜிங் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இந்த பேட்டரி எவ்வளோ வருஷம் லைஃப் வரும்? கேரண்டீட் லைஃப் எவ்வளோ? லைஃப் பார்த்தீங்கன்னா 4-5 hours லைஃப் வரும். 4-5 hours? ஆமாம், லைஃப் வரும். நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணால் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி போட்டால் 4-5 hours வச்சுக்கலாமா? ஆ, வச்சுக்கலாம். சரி சார், இது மோட்டர் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இதில் இருக்கிறது ஹப் மோட்டர் தான். ஆமாம், ஹப் மோட்டர் தான். கிட்டத்தட்ட இது வந்து 3 kW மோட்டர். இது மோட்டர் வந்து ஜப்பானீஸ் மேடு தான் அது. ஓகேங்களா? இப்போ வந்து மோட்டர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிற பொருள், ஏன்னா ஏதாச்சும் ஒரு இதில் வண்டி வந்து மழையிலையோ இல்லை எங்கேயாச்சும் ஸ்பீட் பிரேக்கர் இல்லைனாலும் மோட்டர் வந்து சீக்கிரமாக பழுதாகிடும். அப்படி இருக்கும்போது மோட்டருக்கு வந்து எவ்வளோ வாரண்டி கொடுக்குறீங்க? மோட்டருக்கு வாரண்டி வந்து 1 year கொடுக்குறோம் சார். ஏன் 1 year? 1 year அப்படின்னா இப்போது ஒருத்தவங்க ஒருத்தன் எப்படி தண்ணியில் போவாங்கன்னு சொல்லி நம்ம தண்ணியில் போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். இப்போ சில பேர் தண்ணியில் போயிடுவாங்க, தண்ணியில் போயிட்டு அந்த இது நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்களே, அதுக்கு வாரண்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது எப்படி வாரண்டி வரும்? இப்போ தண்ணியில் போகாமல் ஃபால்ட் வந்துச்சுன்னா வாரண்டி தைரியமாக கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நாங்கள் சரி, தண்ணின்றத நான் ஒரு ஃபால்ட்டு சொல்கிறேன், தண்ணி இல்லாமல் வேறு அது வந்து மேனுஃபேக்சர் ஃபால்ட்டாகவே இருக்கட்டும், 1 year கழித்து ஏதோ ஒரு ஃபால்ட்டில் ஸ்டாப் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து எப்படி இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண மாட்டீங்க, 1 year தான் வாரண்டி, இதுக்கு சர்வீஸ் ஆச்சு பண்ணுவீங்களா? ஆ, சர்வீஸ் பண்ணுவோம் சார். அது சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. மெயின் பார்த்தோன்னா மோட்டர் ஃபஸ்ட்டு கழட்டுவோம் சார். மோட்டர் கழட்டிட்டு செக் பண்ணுவோம் என்ன தான் ஒயரிங் பட்டு, ஒயரிங் எதனா விட்டுருந்தாலும் ஒயரிங் சால்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின். அதுதான் மேபி ஃபால்ட் இல்லை. எனக்கு வந்து ரஃபாக இதுக்கு வந்து எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆகும்? கிட்டத்தட்ட இது மோட்டரில் ஏதோ தண்ணி போயிடுச்சு இல்லை காயில் ஏதோ ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் எவ்வளோ சர்வீஸ் ஆகும்? ஒயரிங் ப்ராப்ளம்னா பிரச்சனை கிடையாது, 500 குள்ளேயே முடிஞ்சிடும். ஒயரிங் சால்டரிங் பண்ணி இது பண்ணால் 500 குள்ளேயே முடிஞ்சிடும். எல்லாமே சேர்த்து மாட்டோம், 500-600 அதுமாரி ஆகும். இல்லை காயில் எதனா ரெடி பண்ணுற மாதிரி அதுமாரி இருந்தால் 2000 அப்படி ஆகலாம். 2000 rupees ஆகணும். மோட்டரோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 10,000 ஆகும். மோட்டர் ஆக்சுவல் காஸ்ட் வந்து உங்களுக்கு 10,000 ஆகும். சர்வீஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2000 குள்ளேயே உங்களுக்கு ரிசால்வ் ஆகிடும். கண்ட்ரோலராக இதோட முக்கியமான பாகம் வந்து ஃபெயிலியர் ஆகிறது. கண்ட்ரோலர் பார்த்தோன்னா 6,000 sound 1,000 வரும் சார் கண்ட்ரோலர் சார் மோட்டரோட மோட்டர் கிட்ட இருக்கு கண்ட்ரோலர் வேற மெயின் அது பாதிக்கு பாதி இது லைன் அதுல இருந்து வரது நம்மளுக்கு ஓகே இதான் சின்ன கண்ட்ரோல்ல பெரிய கண்ட்ரோலர் சின்ன கண்ட்ரோல் பெரிய கண்ட்ரோலர் ரெண்டு இது இருக்கு ஓகே நான் ரிசல்ல பார்த்தோன்னா சின்னதா கண்ட்ரோல் அதெல்லாம் பார்த்தோன்னா 4000 அந்த மாதிரி தான் வரும் இது பெரிய கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்குமே நார்மலாக பாதி கரண்ட் அதுலேருந்து தான் கொடுக்குறது லைன் எடுத்து அந்தமாரி. ஓகே, அதனால் அது ரேட் அந்தமாரி. ஓகே, இது மோஸ்ட்லி வந்து ரீப்ளேஸ்
ரீப்ளேஸ் ஆகிற மாதிரினா ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தரணும். ஒன் இயர்க்குள்ளே தான், ஒன் இயர்க்குள்ளே ஃபால்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா? அப்படி இல்லைனா அதை செக் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு செக் பண்ணி சர்வீஸ் பண்ண முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணுவாங்க, அப்படிலாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்க சார், இதில் வந்து மிச்ச பார்ட்டுக்கெலாம் என்னென்ன வாரண்டி இருக்குது? இந்த பாடி பார்ட்டு, இதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டரு, இதுக்கெல்லாம் வாரண்டி இருக்கா? பாடி பார்ட்டு வாரண்டி வராது, இன்சூரன்ஸ் வரும். ஓகே, நீங்கள் இன்சூரன்ஸில் இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பத்து நாள்லேயே இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், ஆனால் அதுக்கு வாரண்டி வராது. சரி, நீங்கள் இன்சூரன்ஸ்ன்னு சொல்கிறதுனால கேட்குறேன். இப்போ சப்போஸ் இதில் பாடி பார்ட்டில் ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிடுது அப்படின்னா இன்சூரன்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கவரேஜ் ஆகும்? மொத்தமாக ஓவரால் மொத்தமாகவா இல்லை நார்மலாகவா? நார்மலாக. இப்போ பேக் சைடில் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பார்ட் உடஞ்சிருச்சு, இல்லை ஃப்ரண்ட்டில் ஏதோ மட்கார்டு உடஞ்சிருச்சுன்னா எவ்வளோ செலவாகும்? இன்சூரன்ஸுக்கு ஏதாவது செலவாகுமா, இல்லை ஃபுல்லாகவே பம்பர் டு பம்பர் ஃப்ரீயாகவே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க? அது பம்பர் டு பம்பர் தான் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க. மேபி அது வந்து சின்ன சின்னதாக உடஞ்சிருந்தா பண்ண. எனக்கு என்ன டவுட்னா, இது எல்லாமே பிளாஸ்டிக் பார்ட்டு, ஸோ பிளாஸ்டிக் பார்ட்னா இவ்வளோ பர்சன்டேஜ் தான் கவரேஜ்னு சொல்லுவாங்க, ஏன்னா அப்படி தான் கார்லலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ பர்சன்டேஜ்? இது மேபி பார்த்தோம்னா மட்கார்டு வந்தால் கவர் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில், ஏன்னா அது பிளாஸ்டிக் பொருள். அது எப்படின்னா இப்போ மட்கார்டு பாதியே பிளாஸ்டிக் தான் இருக்கு. அது கரெக்டு தான் நீங்கள் சொல்லுது. இப்போ டூமு மட்கார்டு செட்டாக உடையதுன்னா அதை இது கிளைம் பண்ணலாம். எதனா ஒன்று மட்டும் அந்த மட்கார்டு மட்டும் தான் வந்துச்சுன்னா கிளைம் பண்ணவே முடியாது, ஏன்னா அதெல்லாம் இன்சூரன்ஸ் ஆகுது. இது கிளைம் ஆனது வேஸ்ட் தான், பண்ணுறதே வேஸ்ட் தான். இப்போ டூமு ஃபோர்க்கு செட்டாக சரி, நான் ஒரு நார்மலாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ டூமு இல்லை பேக்கில் தான் வந்து மோஸ்ட்லி பிரச்சனை, இடிச்சா பிரச்சனை வரும். அது மாற்றணும்னா எவ்வளோ செலவாகும்? ஏன்னா இது இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆகுறது, இதுக்கு வந்து வாரண்டியும் கிடையாது. அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு எவ்வளோ அதை மாற்றுறதுக்கு செலவாகும்? டூம் ஃப்ரண்ட் டூமு பேக் டூம் கேட்குறீங்களா? ஃப்ரண்ட் டூம் பேக் டூம் ரெண்டு. ஸோ இது வந்து அந்த பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா எவ்வளோ செலவாகும்? ஓவரால் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 6,000-7,000 முடிஞ்சிடும் எல்லாமே, எல்லா பார்ட்ஸும் சேர்த்துனா. ஓகே, இப்போ தான் அவரோட ஓனர் வந்து சொல்லிட்டு போனார். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து எங்கே டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு ஒரு 6,000 உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி, மொத்த பர்சன்ட்ஸும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம், அவ்வளோதான் உங்களுக்கு செலவாகும். இதை பற்றி நான் ஆக்சசரிஸ் பற்றி கேட்போம். இந்த வண்டிக்கு என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் வருது? இன்பில்ட்டாக எல்லாத்துக்குமே நீங்கள் ஆக்சசரிஸ் போட்டு கொடுக்குறீங்களா, இல்லை வித்தவுட் ஆப்ஷனும் இருக்கா? இல்லை எல்லாருக்கும் போட்டு கொடுத்து தான் இருக்கும், வித்தவுட்லாம் கிடையாது. எல்லாருக்குமே போட்டு தான் அந்த ரேட்டே வரும். என்னென்ன ஃப்ரண்ட் பம்பர் வரும், பம்பர் வரும் மட்கார்டுக்கு. ஓகே, அப்புறம் எக்ஸ்ட்ரா சைடு ஃபுட்ரஸ் வரும். ஓகே, அந்த சைட்லேயும் மட்கார்டுக்கு, மட்கார்டில் பம்பர் வரும், கால் வைக்கிறமே பம்பர்லேயே. ஓகே, ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கும். ஷூர் ஷூர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து தான் உங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஓவரால் ப்ரைஸ் எவ்வளோ? 1,19,000. 1,19,000 ருபீஸ் ஆகும். சரிங்க சார், ரொம்ப நன்றி இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக சொன்னதுக்கு. ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு ரிவ்யூ போடுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.